ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி திட்டம் இரண்டுன்னு ஒரு படம் பண்ணி தியேட்டருக்காக தான் அதை பண்ணோம். பட் ஆனால் லாக்டவுன் அந்த சுச்சுவேஷனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஸோ இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு சித்தார்த் அப்படின்ற ஒரு பர்சன் தான் காரணம். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி ப்ரோ ஒரு ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு பர்சன். அவரை பார்க்கும் போதே ரொம்ப பொறாமையாக இருக்கும். எப்படி ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே ஜாலியாகவே இருக்க முடியும் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக நான் யோசிச்சிருக்கேன், ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ அவரை மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பார் அப்படி. அவருக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பேனான்னு தெரில, பட் நான் கண்டிப்பாக இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பயங்கர ஜாலியான ஒரு வைபு. நேஷ்னல் அவார்ட் பற்றி விஜய் சொன்னாப்பில், நேஷ்னல் அவார்ட் வாங்கின அனௌன்ஸ் ஆன அன்னைக்கு நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு டயலாக் வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்கினோம்னா உனக்கு தலைக்கணும் அதிகமாயிருச்சு, அந்த டயலாக் தான் எடுத்தோம். ஸோ அதை அவர்கிட்ட போய் கேட்டேன், கேட்ட உடனே சச்சா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. கௌரி, நிறைய ஹீரோயின்ஸ் தேடணும், ஏன்னா இதில் ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஹீரோயின்ஸ் தேடி கௌரியை ஃபைன் பண்ணோம். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வெரி கோஆப்ரேட்டிவ். அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு டயலாக் இருக்கும் படத்தில், இந்த மாதிரி நீ என்ன டீனு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க வந்து விக்னேஷ் டீனு அதை சொல்லணுமா வேணாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, இது வந்து அவங்க ரொம்ப லவ்விங்காக அதை சொல்கிறாங்க அப்படிதான் சொன்னேன். ஆனால் இப்போ படத்தோட டைட்டிலே அடியேன் தான் இருக்குது. ஸோ ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ், இட் வாஸ் கிரேட் ஃபன் ஒர்க்கிங் வித் கௌரி. அதுக்கப்புறம் விஜய், விஜய் அகேன் நீங்களே பார்த்துருப்பீங்க, பயங்கர ஃபன், பயங்கர ஜாலி, பயங்கர சில், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் உங்களை, சாரி அதுக்கு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சார், அவரோட பெரிய ஃபேன், நாங்கள் டீமே வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலாக முதல்ல அவரை கேட்டபோது அவர் பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் ஓகே டேட்ஸ் இல்லை அப்படின்றதுனால வேறு கேரக்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேறு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நான் கதை சொல்லிவிட்டு காரில் வந்துட்டுருக்கேன், அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. பட் அப்போ சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சார்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டேன். உடனே யோ இன்னும் 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 நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அவரை ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் சார் உங்களுக்கு ஆக்ஷன் கட் சொன்னது, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் சார், அதாவது படம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட கோவப்பட்டோ ஹார்ஷாவோ ஒரு வாரத்தை கூட அவர் பேசினது கிடையாது. ஏன் டிலே ஆகுது, என்ன என்ன இஷ்யூ நடந்தாலுமே அதே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அதே ஸ்மைலோட தான் எப்போவுமே இருப்பார். ஸோ ஒரு ஒரு ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சிம்பு தேவன் சார் சொன்ன மாதிரி, கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரும்ன்றதில் எந்த எந்த டவுட்டுமே இல்லை. Thank you sir, thank you for giving me this opportunity. And இந்த படம் மூலமாக மதும் மதும் கேஷ் வந்து அறிமுகம் ஆகிறாப்பில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரில். ஸோ அவரும் ஹீஸ் வெரி சின்சியர், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், எத்தனை டேக் போனாலும் மூஞ்சிலாம் காட்டாமல் ரொம்ப ஸ்வீட் அவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. மற்றபடி டெக்னீஷியன்ஸ் கோகுல் பினாய், திட்டமிரண்டு அவர் தான் கேமரா பண்ணார், இந்த படமும் அவர் தான் பண்ணார். ரொம்ப ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு கேமராமேன், என்ன தேவையோ அதை கரெக்டாக சூப்பராக பண்ணுவார், அவருக்கு ரொம்ப நன்றி. ஜஸ்டின் பிரபாகரன், அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர மேஜிக்கலாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ஸ்வீட் அப்படின்னா, கம்போஸ் பண்ணும்போது சிஸ்டம் பார்த்து உட்காந்துருப்பார், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். இப்போ பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சரணம் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா போட்டு திரும்பி போப்போ நான் சொல்லுவேன், அப்புறம் அந்த சரணம்ல அந்த செகண்ட் லைனு நல்லா நல்லா மாத்திடலாம் அப்படின்னு சார் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு டிஃபெண்டே பண்ண மாட்டாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோமோ அதான் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ டூ. அப்புறம் படத்தோட எடிட்டர் முத்தையன், கிட்டத்தட்ட அவரை இருக்கிறதுலேயே இந்த படத்தில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணது வந்து முத்தையனை தான். ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு முதுகு வலி வந்து இந்த படத்தினால. சாரி முத்தையன், தேங்க்யூ. அண்ட் டைரக்ஷன் டீம் மட்டும் கிஷோர், டைரக்ஷன் டீம் எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வந்தீங்கன்னா, கிஷோர், ஏழுமலை, சபரி, கோபி, எல்லாருமே, மாதவன், கவிராஜ் இருக்கீங்களா, எல்லாருமே வந்தீங்கன்னா ஃபாஸ்டா.
ஸோ இவங்க தான் படத்தோட டைரக்ஷன் டீம். இவங்களுக்கு ஒரு வாட்டி ஏன்னா கடந்த ஒரு வாரமாக இவங்க யாரும் தூங்கலை, பட் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, படத்துக்காக பண்ணுறது தான். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்ட்ரடியூஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.